திராவிட இயக்கங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீச வேண்டும் என்பதற்காக தனியாக களமாடி கொண்டிருந்த எங்களுடைய அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்களோடு இன்றைக்கு தமிழகமே உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களோடு இணைந்து இன்றைக்கு ஒருங்கிணைந்து நிற்கின்ற ஒரு நிலையில நான் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு தோழர்களே, தமிழனை அடித்தால் கேட்க நாதி இல்லை, தமிழனை கொன்றால் கேட்க நாதி இல்லை என்கின்ற நிலை இந்த பூமி பந்திலே இருந்த போது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் மீண்டு எழுந்து வந்து ஒரு 30 ஆண்டு காலம் அந்த சிங்களவனுடைய சொந்த மண்ணிலே அவர்களை அடித்து விரட்டினார். அதே போல இந்த தாய் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக தமிழர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதை தடுத்து கேட்பதற்கு எதிர்த்து நிற்பதற்கு இங்கு ஆள் இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருந்த காலகட்டத்திலே தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்று எழுந்து நின்றார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பல் படை அதிகாரி, இந்தியாவினுடைய கப்பல் படையில பணி செஞ்சவன். இந்தியாவினுடைய கப்பல் படை என்பது உலகத்தின் 7வது மிகப்பெரிய கப்பல் படை. ஏனென்றால் இந்தியா ஒரு தீகவெப்ப நாடு, 3 பக்கமும் நீரால் சூழ்ந்த நாடு. இந்த நாட்டினுடைய தரைப்படையை விட, இந்த நாட்டினுடைய விமானப்படையை விட, இந்த நாட்டினுடைய கப்பல் படையை பார்த்தால் சர்வதேசம் நடுங்கும். அவ்வளவு பெரிய கப்பல் படை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தபோது இலங்கை ஒரு தனியா இயங்குற அது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு கப்பல் படை இருக்கு. இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக போறன்னு பீத்திட்டு இருக்க நாடு, இந்த நாட்டுக்கு கப்பல் படை இருந்துச்சு. ஆனா சுனாமி வந்து மனித உயிர்களை கடல் கொள்ளை கொண்டு சென்ற போது அந்த நிவாரண பணியிலே ஈடுபட்டு உலகமே வியக்கின்ற அளவிற்கு மாபெரும் சாதனை புரிந்தவன் என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன். அன்பு தோழர்களே, இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு இந்த ஓகி புயல் பாதிப்புல அண்ணன் நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தார், இந்தியா கிட்ட கையேந்தி நின்றுப்போமா, காப்பாத்துன்னு சொல்லி இருப்போமா, ஓடி வந்திருக்க மாட்டானா, இங்க மிதந்து கொண்டிருக்க தமிழர்களை தூக்கி காப்பாத்தி இருக்க மாட்டானா? சிந்திச்சு பாருங்க, தமிழ் ரத்தம் வரணும். ஏன் தமிழ்நாட்டுல ஆர்கேன இடைத்தேர்தல் அண்ணன் சீமான் வந்து அந்த இடைத்தேர்தல ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து ஓட்டு கேட்டு வரல, அதற்கான ஆர்கேன ஜெயிச்சதுனால நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆண்ட முடியாது. அன்பு நண்பர்களே, எதிர்கால சந்ததி ஒன்று இங்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. கண்டவனெல்லாம் வந்து உட்கார்ந்து நம்மை களவாணித்தனம் பண்ணி நம்மை சுழண்டுகின்றான். கூட்டி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய கடலோடிகளை கடலில் இருந்து வெளியேற்ற நினைக்கின்றான். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை விவசாயத்தில் இருந்து வெளியேற்ற நினைக்கின்றான். அவர்களை அடித்து விரட்ட வேண்டும். என் எதிர்கால சமூகம் நிம்மதியா வாழணுங்கிறதுக்கான வாழ்க்கையை கேட்டுதான் இன்னைக்கு ஆர்கே நகர்ல செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வேட்பாளராக கலைக்கோட்டதையும் அண்ணன் கலைக்கோட்டதையும் நின்றுட்டு இருக்காரு. அன்பு நண்பர்களே, இந்த ஓகி புயல் வந்து அடிச்சுது, எதுக்கடா அரசாங்கம், அரசாங்கம் எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு எதுக்கடா அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறான்? மக்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது அரசாங்கம் ஓடி வந்து நிக்கணும், என்ன சிக்கல்னு வந்து பார்க்கணும், கேட்கணும், நல்லது கெட்டது பண்ணணுங்கிறது தானே. நீங்க என்ன பண்ற, புயல் அடிச்சு மக்கள் எல்லாம் கடலுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கான், ஆர்கே நேரில் எலெக்ஷன் கேட்கிற ஓட்டு கேட்கறான். எப்படி ஓட்டு கேட்கறான், பறை அடிச்சு எல்லா எம்எல்ஏவும் டான்ஸ் ஆடுறான், டிங்கு டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடுறான். ஒருத்தன் மோடின்னு ஒருத்தன் இருக்கிறான், நம்மால இங்க இருந்து போய் நம்முடைய விவசாயிகள் நியாயம் கேட்கிறான், நியாயம் கேட்டு 1 மாசம் அங்க படுத்து கிடக்கிறான், ரோட்டுல மானத்தெல்லாம் விட்டு உரிமைதான் முக்கியம் என்று அம்மனமாக ஓடுகிறான். அவனை வந்து அவன் பார்க்கல, என்ன பண்ணா, இங்க ஒரு சாமியார் கூப்பிடுறான்னு வந்து அவன் கையில ஒரு உடுக்கிய வச்சுட்டு அவன் ஒரு ஆட்டம் போடுறான், டிங்கு டிங்கு ஆட்டம் போடுறான். இந்த ஆட்டங்களை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும், இந்த ஆட்டங்களை எல்லாம் அடித்து அடக்க வேண்டும் என்றால் தமிழ் பிள்ளைகள் அரசியலில் வெல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. அதனாலதான் தமிழர்களாக பிறந்த இந்த மண்ணிலே அரசியல் செய்து கொடுக்க. நேத்து கேக்குறான் பத்திரிகையாளன் கேக்குறான், யாரு தமிழரு, வைகோ என்ன பண்ணாரு, எப்ப பேசினாரு, என்ன செஞ்சாரு, மடக்கி 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 கேள்வி கேக்குறான். நாங்க தான் சொன்னோம், செந்தமிழன் சீமான் இந்த தேர்தல்ல எவனும் நிறுத்தாத அளவிற்கு சாதி பார்க்காம மதம் பார்க்காமல் 234 தொகுதியில பாதி தொகுதிகள்ல வாரி வழங்கி இருக்கின்றார். மாற்று தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் நின்று இருக்கிறான். அவன் கேக்குறான், இந்த மண்ணில இருக்கக்கூடிய இந்த மண்ணை நம்பி யாது ஊரே யாவரும் கேளீர் என்று இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு தெரியாதா,
இந்த மண்ணில் இருக்கணும் எப்படி மதிக்கணும், அவனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? கேள்வி கேட்கிறான், தப்பு தப்பா சொல்லி விடுறான். சீமான் வந்து கன்னடர்கள்லாம் அடிச்சு விரட்ட போறான், தெலுங்கர்கள்லாம் அந்த மண்ணில இருந்து விரட்ட போறான், மலையாளிகள்லாம் இங்கிருந்து விரட்ட போறான்னு நாங்க சொல்றோம். கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் இந்த பூமி பந்துல எங்கேயும் இல்லாத பாதுகாப்பை எங்கள் அண்ணன் சீமான் இந்த மண்ணில கொடுப்பாங்க. அந்த அவர்களெல்லாம் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள். ரெண்ட புரிஞ்சுக்கணும் அவங்க, வாட் இஸ் சிட்டிசன் ஆஃப் த பீப்புள். அந்த சிட்டிசன் ஆஃப் த பீப்புள்னா குடிமக்கள், தேசிய இனம் நேஷனாலிட்டி ஆஃப் த பீப்புள்னா டிஃப்ரெண்ட், அது வேற. வாட் இஸ் நேஷனாலிட்டி? தேசிய இனம் என்றால் என்ன, குடிமக்கள் என்றால் என்ன என்கின்ற வித்தியாசம் தெரியாத அறிவெளிகள் தற்கூறிகள் சீமான் மேல வந்து ஒரு புகார சொல்றான். நாங்கெல்லாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளைகள், ஆண்டாண்டு காலமாய அறிவுக்கு சொந்தக்காரர்கள், இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தவங்க நாங்க. எங்களுக்கு தெரியாதரா யாரு இந்த நாட்டினுடைய குடிமகன், யாரு இந்த நாட்டினுடைய தேசிய இனம் எது, இது எங்களுக்கு தெரியாதா? தமிழ் தேசிய இனத்துக்குள்ள பூந்துகிட்டு தமிழ் தேசிய இனத்தை ஏமாளிகளாக அரை நூற்றாண்டு காலம் அடிமையா வச்சிருந்தீங்களே, அதை எதிர்த்து கேட்டு ஒருத்தன் எழுந்துட்டான்னா அவன் மேல நீங்க பழி சுமத்துறீங்களா? விட்டுருவோமா? ஓகி புயல் வந்துச்ச, என்ன பண்ணீங்க, யாரை காப்பாத்தினீங்க? ஹெச் ராஜா கேட்கிறார். தோழர்கள்லாம் பேசும்போது கூட சொன்னாங்க. ஹெச் ராஜா சொல்றாரு, நீங்க எல்லாம் மதம் மாறி போனீங்கல்ல, அதனால நாங்க வந்து உங்களை காப்பாத்தல. ஏண்டா நீங்கெல்லாம் வந்து இந்து மதத்தினுடைய மடாதிபதிகளா? நான் கேட்கிறேன், இந்து மதத்தின் மடாதிபதிகளா? காஞ்சி சங்கராச்சாரியர் மாதிரி போய் மரத்துல உட்கார்ந்துக்க வேண்டியதுனடா? காவி வேட்டியையும் காவி கொட்டையும் போட்டுட்டு மரத்துல போய் உட்கார வேண்டியதுனே? இது ஒரு நாடு, இந்த நாட்டினுடைய குடிமகன், பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு ஒன்றியம். இட் இஸ் நாட் கண்ட்ரி, இட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா ஒரு நாடு இல்லாத நாடு. இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை இந்தியர்னு நீங்க சொன்னீங்க, என்னைக்காவது நாங்க சொன்ன மாடா நாங்க இந்தியர் இல்லை அப்படின்னு நாங்க சொன்னோமா? நாங்க உங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு தானே ஓட்டு போடுறோம், நீ போடுற சட்ட திட்டங்களா ஏத்துக்கிட்டு தானே இந்த பூமி பரப்புல வாழ்றோம். அப்புறம் என்னடா சாதி பார்த்து காப்பாத்துவியா, நீ மதம் பார்த்து காப்பாத்துவியா? ஓர ஓர விரட்ட விரட்டி அடித்து விடுவோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலில் இருக்க தூச கூட இந்த தமிழ் மண்ணில இருக்க விட மாட்டோம். பேச்ச ஒழுங்கா பேசிக்க, நீ போன தலைமுறை மக்கள்கிட்ட வச்சுக்க, அதெல்லாம் நாங்கெல்லாம் தமிழீழ தேசிய தலைவருடைய தம்பிகள். அடிப்பா, நீ எல்லாம் சொல்லிட்டு தானே செய்வேன், எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துறதுக்கு சொல்லுக்கும் முன் செயல், அடித்து விட்டு பேசுவோம். தெரிஞ்சுக்க, வந்து நிக்கிறோம் சும்மா வந்து பேசுறோம் அப்படின்னு நினைக்கிறியா? பாத்துக்க, இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலத்துல பாத்துக்க தமிழ் மண்ணில் என்ன நடக்குதுன்னு. செத்து கிடக்குற மீனவன்களை காப்பாத்துறதுக்கு யோக்கியதை கிடையாது. உன் போறான் கேரளால இருந்து வர்றான், வந்து அவன் என்னைக்கு புயல் அடிச்சதோ அன்னைக்கே வேட்டியை எடுப்புக்கு கட்டிக்கிட்டு வந்து மக்களோட மக்களை நிற்கிறான். அவன் வந்து முதல்ல 10 லட்சம்னு அறிவிச்சவன், அதுக்கப்புறம் 20 லட்சம்னு அறிவிக்கிறான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலை தரண்டாங்கிறான். காணாம போன போட்டு உடஞ்சி போன போட்டதான் நான் புதுப்பிச்சு அரசாங்கம் புது போட்டா தருவோங்கிறான். இவன் என்ன சொல்றான், ஆர்கே நகர்ல எலெக்ஷன்ல நின்றுட்டு இருக்கான், இந்த பக்கம் செத்து போன ஐயா பெருமதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கான். சொந்த நாட்டில் இலவு விடுந்து கிடக்கிறது, எத்தனை பேர் காணா போனான்னு தெரியல, எத்தனை பேர் செத்தான்னு தெரியல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 15 நாட்களா சோறு தண்ணி இல்லாம. ஏன் சோறு தண்ணி இல்ல? அவன் கடலுக்கு போனாதான் அவனுக்கு சோறு. நேற்று நடந்த கொடுமை என்ன, 13 நாளைக்கு அப்புறமா அரசாங்கம் டோக்கன் கொடுக்குது. இந்தியாவினுடைய காவல் படை, கடலோர காவல் படை மீன் பிடிக்கிறதுக்கு டோக்கன் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 1000கணக்கான மீனவர்கள் ஒரே நேரத்துல படையெடுத்து போனது மாதிரி மீன் பிடிக்க ஓடுறான். ஏன், பொண்டாட்டி பிள்ளைலாம் இங்க பட்டினி கடை பசியில கிடக்குறான், சோறு கொடுக்க ஆள் இல்ல. அன்னன்னைக்கு பிழைக்கிறவன் அன்றாடம் காட்சிகள், என்னுடைய கடலோடிகள் ஓடனா அங்க சிங்கள படை வந்து நிக்கிறான், வானத்தை பார்த்து சூடு நடத்துறான். நேத்து கொண்டு போன அத்தனை வலைகளையும் அறுத்து விட்டான். போலி கடலுக்கு போன ஒரு மீன் கூட பிடிக்காம அத்தனை பேரும் திரும்பி வந்திருக்கான். ஏண்டா இத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? எங்களை அடிப்பான் எதிரி, நான் இந்தியன் சொல்லணுமா இதுக்கப்புறமும்? ஏ இந்திய அரசாங்கமே சொல்றான்டா, கன்னியாகுமரியில இருக்கிறவன் தமிழ்நாட்டோட நாங்க இருக்க மாட்டோம், கேரளாவோட போறான்னு சொல்றான். ஏன் சொல்றான், மார்ஷல் நேசமணிய கூப்பிடுறான். ஏ மார்ஷல் நேசமணிய, இந்த கொடுமைகளை அனுபவித்ததற்கா எங்களை கொண்டாந்து தமிழ்நாட்டுல சேர்த்த? எங்களா இருக்கனே மார்ஷல் நேசமணியே வா என்று அழைக்கிறானே, அதே காரணங்கள் தான் நாங்கள் சொல்றோம்.
எங்கள் மீது தொடர்ச்சியாக நிர்பந்தங்களை ஏற்படுத்தினால், எங்கள் மீனவர்களை எதிரி நாட்டுக்காரன் அடிக்கும் போது நீ கண்ணை மூடிட்டு இருந்தா, திரும்ப திரும்ப எங்கள் மீது இந்த நிர்பந்தங்களை ஏற்படுத்தினா என்றால் நாங்களும் உன்னோட இருக்கணுமா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்பு நண்பர்களே, இது வெறும் பேச்சுக்கு இல்ல, உண்மைதான். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கு. என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சோ, என்னைக்கு இவங்க இந்து இந்துன்னு பேசுறானோ, அன்னைக்கே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் இதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில, இந்த ஓகி புயல்ல நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். இந்த ஓகி புயல்ல பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு முறையான நிவாரணம் அளிக்கவில்லை என்றால், அவர்களுடைய துயரத்தை இந்த அரசு தொடக்கவில்லை என்றால், இந்த அரசை மக்கள் கூடி ஒன்று திரண்டு அடித்து இறக்க வேண்டும். தமிழனுடைய உண்மையான அரசு, நம்முடைய செந்தமிழன் அண்ணன் சீமானுடைய அரசை இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன்.